ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சென்னிமலை சாலையில் உள்ள ஒரு வீட்டில் 5 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பான்பரா குட்கா போதைப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருந்துறை பழைய பஸ் நிலையம் அருகே மளிகை கடையை நடத்தி வருபவர் அன்னராஜ். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக பெருந்துறை பகுதியில் 2 மளிகை கடைகளை வைத்து நடத்தி வருகிறார். இன்று அதிகாலை 4 மணி அளவில் ஈரோடு மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் கலைவாணி தலைமையில் 4 உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தேசிய நெடுஞ்சாலையில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். பின்னர் சந்தேகப்பட்ட நிலையில் ஒரு காரை பின்தொடர்ந்து வந்தபோது பெருந்துறை பழைய பஸ் நிலையம் அருகே உள்ள மளிகை கடை முன் அந்த கார் நின்றது. அப்போது அந்த காரில் சுமார் 35 கிலோ மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பான்பரா குட்கா பொருட்கள் இருந்தது. இதனையடுத்து பின்னர் அந்த மளிகை கடையின் உரிமையாளர் அன்னராஜ் வீட்டில் சென்று பார்த்தபோது ஒரு அறையில் பண்டல் பண்டலாக சுமார் 5 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பான்பரா பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அதிகாரிகள் அதனை கைப்பற்றி பறிமுதல் செய்தனர். மேலும் பெருந்துறை பகுதியில் கடந்த 4 மாதத்தில் மட்டும் 20 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.